பகலவன் இந்து சேய்மாள் பசும் பொன்னன் சுங்கன் காரி இவர்களுடன் ராகு கேது நவக்கோள்களுடன் என் குருமார்களையும் என் ஈசனையும் பாதம் தொட்டு வணங்குகிறேன். பூங்கோதை சென்னையிலிருந்து. ஸ்ரீ ராமன் ஜோதிட குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். அட்மின் ராஜீவ் மேடம் அவர்களுக்கும் மற்றும் இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக பொறுப்பேற்றிருக்கும் கரூர் ஏஎஸ் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும், இரு அணியிலும் பேசக்கூடிய சகோதர சகோதரி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நல்ல ஒரு அருமையான தலைப்பில் கிரகச் சேர்க்கையோட பட்டிமன்றம் நடந்துகிட்ருக்கு. அதாவது ஒரு ஜனன ஜாதகத்தில் குரு பகவானும் சனி பகவானும் சேர்க்கை நன்மையா தீமையா என்ற ஒரு தலைப்பு. இதில் குரு பகவானும் சனி பகவானும் சேர்க்கை நன்மையே தரும் என்ற அணியிலிருந்து நான் பேச வந்திருக்கேங்க. இப்போது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்வோம். குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் எங்கு பார்த்தாலும் எங்கு சேர்ந்தாலும் குருவை வந்து நம்ம நன்மைன்னு சொல்லும்போது, இப்போது இங்கேயும் நமக்கு வந்து நன்மையை தானேங்க செய்வார். இப்போ ஒரு ஜாதகர் வந்து சிறப்பான பலனை அவங்க அனுபவிக்கிறது நம்ம கேந்திரம் திரிகோணம்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்கிற மாதிரியே, எந்த ஒரு ஜாதகத்தில் குரு பகவானும் சனி பகவானும் சேர்க்கை பெற்று இருந்தால் ஜாதகருக்கு வந்து நன்மையை தாங்க செய்வார். இப்போது ஒரு மானிடன் வந்து நன்றாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து தலை முதல் கால் வரை நல்ல நிலையில் இருக்கணும் இல்லையா. ஒரு மனிதன் நன்றாக இருக்கிறான், நடக்கிறான், பேசுகிறான் அப்படின்னும் போது முழு மனிதனாக இருக்கிறதுக்கு அவன் தலை முதல் கால் வரை எல்லா அங்கங்களும் வந்து நல்லா இருக்கணும். இப்போ அது வந்து ஒரு மனிதனை முழுமையாக தாங்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இரண்டு கால்களுக்கு தாங்க உள்ளது. இந்த இரண்டு கால்கள் தான் அவனுக்கு முழு சக்தியை வந்து கொடுக்குது. ஒரு மனிதனை வந்து தாங்கக்கூடிய சக்தி வந்து யாருக்கு இருக்குன்னா நம்முடைய இரண்டு கால்களுக்கு தான் இருக்குது. இப்போ நம்ம ராசி மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா மேஷம் தலை ரிஷபம் வந்து முகம் இப்படி வந்து ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்களை வந்து மனிதனுடைய உறுப்புகளை பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் இவைகள் பார்த்தீங்கன்னா ஒரே ஏறு வரிசையில் குரு பகவானும் சனி பகவானுமா இருப்பாங்க. இது வந்து கால் முதல் பாதம் வரைன்னு இருக்குது. அப்போது ஒரு ஜாதகத்தையே தாங்கக்கூடிய சக்தி வந்து குருவுக்கும் சனிக்கும் தாங்க இருக்குது. அப்படி இருக்க ஜாதகருக்கு வந்து நன்மையை தாங்க செய்வார். குருவும் சனியும் தாங்க இயற்கையினுடைய தர்ம கர்மாதிபதிய யோகம்னு சொல்வாங்க. அதாவது காலச்சக்கரத்தின் பாக்கியம் வந்து குருவுக்கும் தசமத்துக்கு சனியும் சேரும்போது தான் வந்து இயற்கையாகவே தர்ம கர்மாதிபதி யோகத்தை வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போது காலபுருஷனுக்கு ஏன் எப்படி அப்படின்னும்போது, காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானமாக அமைவது வந்து நம்மளுடைய தனுசு ராசி இல்லையா. இந்த ராசியின் அதிபதி வந்து குரு பகவான். நவ கிரகங்களிலேயே வந்து ஒப்பற்ற சுபர் யாருன்னா வந்து நம்மளுடைய குரு பகவான் தான். இந்த குரு பகவான் மகர ராசியில் தான் வந்து நீச்சம் பெறுவதையே பெருமையாக கருதுகிறார். ஏன்னா 9க்குடையவரை வந்து தர்மாதிபதி என்றும் 10க்குடையவரை கர்மாதிபதி என்றும் சொல்கிறோம். இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்தாதான் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்வோம் இல்லையா. அந்த அளவில் பார்க்கும்போது 9க்குடையவன் 10ஆம் இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற விதியின்படியே குருவே தான் நீச்சம் பெற்றாலும் பரவாயில்லை என்று 10ஆம் இடமாகிய மகர பிரவேசம் செய்து தன்னை பெருமைப்படுத்தி கொள்கிறார்னு சொல்வாங்க. தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் தராரு. அப்போது குருவுக்கு வந்து சனி பகவான் வந்து தன் வீட்டில் நீச்சத்தை கொடுக்கிறார். தன் வீட்டில் நீச்சத்தை கொடுத்து தன்னுடைய நட்சத்திரத்தில் உச்சத்தை கொடுக்கிறார். இப்போது பாருங்கள், இந்த இடத்துல அவங்க வந்து இங்கே நீச்சத்தை தன் வீட்டில் குரு பகவானுக்கு சனி பகவான் தன் வீட்டில் நீச்சத்தை கொடுத்தாலும் தன்னுடைய நட்சத்திரத்தில் அங்கே உச்சத்தை கொடுத்து பெருமைப்படுத்துகிறார். இப்போ இவர்கள் அந்த இடத்துலையும் அவர்களுடைய ஒற்றுமையை தான் நம்ம காலச்சக்கரத்திலேயே அவ்வளோ ஒரு பெருமையான விஷயம். நம்மளுடைய முன்னோர்கள் வச்சது பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான சூட்சமம். இவருடைய ஒற்றுமை இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லது செய்வாங்கன்றதுக்கு. இப்படி குரு பகவானும் சனி பகவான் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் ஒற்றுமையுடன் நன்மையை தான் செய்வாங்க. ஒரு ஜாதகத்தில் குருவும் சனியும் தொடர்பு பெற்றால் அவர்கள் சிறு வயதிலிருந்தே வேலை செய்வாங்க. சிறு வயதிலேருந்தே பொருள் ஈட்டுவாங்க, கடைசி வரை வேலை செய்வாங்க. இவங்க வந்து ரொம்ப அமைதியானவர்கள். கௌரவமான உத்தியோகத்தில் வந்து இவங்க இருப்பாங்க. உயர் அதிகாரிகளின் அன்பையும் ஆதரவுமே இவங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும்.
உத்தியோகத்தில் வந்து எந்த தடையும் இல்லாமல் படிப்படியாக வந்து இவங்க வந்து உயர்ந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்து இவங்க இருப்பாங்கங்க. புகழ்பெற்ற மனிதராகவும் இவங்க இருப்பாங்க. தன் கடமைகளை வந்து சரிவர செஞ்சு அது வந்து நிறைவேற்றுவாங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, உத்தியோகமானாலும் சரி தொழிலானாலும் சரி, நேர்மையோடு அவங்கெல்லாம் வந்து நடந்துக்குவாங்கங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆன்மீக தொடர்பு, சோசியல் மைண்டு அந்த மாதிரி ஒரு இருக்கும். வாழ்க்கையில் வந்து கடைசி வரை சுகமுகமான வாழ்க்கையை தான் இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ஒரு ஒரு 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைக்கு, 10 வயசு, 5 வயசு இவங்களுக்கெல்லாம் இந்த குரு சனி தொடர்போட அனுபவத்தை சொல்கிறதை விட ஒரு 40-50 வயது கடந்தவங்க வந்து இந்த குரு சனி தொடர்பு இருக்கவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இது வந்து என்னுடைய சொந்த அனுபவம், என்னுடைய சொந்த ஜாதகத்தை வச்சே நான் சொல்கிறேன். குரு சனி தொடர்பு வந்து நன்மையை தான் செய்யுன்றதுக்கு. நான் வந்து மிதுன ராசி, மிதுன லக்னம். இப்போது என்னுடைய 2ம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் எனக்கு வந்து தசமாதி ஆகிய குரு பகவான் உச்சம். வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம். பாக்கியாதி ஆகிய சனி பகவான் தசமஸ்தானத்தில், தொழில் இடத்துல 10ம் வீட்டில் குரு பகவான் வீட்டிலே சனி. லக்னாதிபதி அங்கே நீச்சம் பெற்றாலும் வீடு கொடுத்தவன் உச்சம் என்பதால் அது அங்கே நீச்சம் கிடையாது. அப்போது எனக்கு 10ம் இடத்தில் குரு பகவான் வீட்டில் சனியும் புதனும், இங்கே 2ம் வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு பகவானோட பார்வை. நான் வந்து எனக்கு வந்து டீச்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் நான் டீச்சர் ஆகலை. ஸோ நான் வந்து படிப்பு முடிச்சுட்டு எனக்கு வந்து டெய்லரிங் தெரியுன்றதுனால நான் ஒரு 8 மணி நேரத்தில் டெய்லரிங்கில் தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய அப்பா என்ன சொல்வாருன்னா, எனக்கு வந்து அரசாங்க தொழில் வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவார். அப்பாவுக்கு ஜோதிடம், அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு ஜோதிடர் தான். ஆனால் அப்போலாம் எனக்கு ஜோதிடத்தை பற்றி ஒரு எழுத்து கூட எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ நான் சொல்வேன், நான் இருக்கிறது எங்கேயோ ஒரு எக்ஸ்போர்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு வந்து என்ன அரசாங்க வேலை கிடைக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பா சொல்ல கண்டிப்பாக கிடைக்கும், அதுக்கு வரும் பாரு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் வந்து ஆனால் ஈவினிங்கில் வந்து பசங்களுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படி எடுக்கும்போதே ஒரு நாள் திடீர்னு ஒரு பேரண்ட் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஆஃபீஸில் எழுதுறதுக்கு ஆள் கேட்குறாங்க, ஆஃபீஸில் வேலைக்கு ஆள் வேணுமா, நீங்கள் வரீங்களான்னு கேட்டார். அதுவும் பாருங்கள், நான் படித்த பள்ளியிலேயே வேலை. அப்போது நான் சொன்னேன், ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்கும், பர்மனெண்ட் ஆகுமா ஆகாதான்னு அவங்க வந்து உத்தரவாதம் கொடுக்கல, தெரியாது. ஆனால் இப்போதைக்கு ஸ்கூலில் வந்து வேலைக்கு ஆள் வேணுமா ஆஃபீஸ் ரூமுக்கு அப்படி சொன்னாங்க. அப்போது நான் எங்கள் அப்பா கிட்டே சொல்லும்போது சம்பளத்தை பற்றி பார்க்க வேண்டாம், சம்பளமே கொடுக்கலனாலும் அது கவர்மெண்ட் ஸ்கூலுன்றதுனால நீ உள்ளே போய் சேர்ந்துரு, முதல்ல உள்ளே போயிடு அப்படி சொன்னார். அப்போ என்னுடைய அந்த டெய்லரிங் வேலையை விட்டுட்டு நான் வந்து ஸ்கூல் வேலைக்கு போனேன். இந்த வேலை நான் ஸ்கூல் வேலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு சனி தசையில் தான் நான் உள்ளே போகிறேன். ஸோ நான் என்னுடைய பார்த்திங்கன்னா அங்களுடைய என்னுடைய குரு சனி தொடர்பு அங்கே என்னுடைய நான் முதல்ல நான் எப்போ ஆரம்பத்துலேருந்து வேலை செஞ்சேன், எங்கே வேலை செஞ்சாலும் எனக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அப்படி ஒரு வேலை செய்வேன் நான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வேலைக்கு போகிறது என்னுடைய வேலை மட்டும் இல்லாமல் அப்படி அந்த ஸ்கூல் ஃபுல் வேலை, எந்த ஒரு ரெக்கார்டாக இருந்தாலும், எந்த ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலும், எந்த ஒரு டீட்டெயில்ஸாக இருந்தாலும் A to Z அப்படி ஒரு அது சொல்லுவாங்களே லிஃப்டில், அந்த அளவுக்கு நான் வச்சிருந்த வேலை பார்த்தேன். ஸோ சேலரிக்கு அத்த வேலையே கிடையாது, அவ்வளோ உழைப்பேன், கடினமாக உழைப்பேன் நான். இது வந்து என்னுடைய சொந்த அனுபவம், பெரிய அரசாங்க அதிகாரிகள் கூட பாராட்டுற அளவுக்கு நான் வேலை செய்வேன். என்னென்னா தெரியும், அந்த அளவுக்கு நல்ல ஒரு உழைக்கக்கூடிய பர்சன் கூட சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேலை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சனி தசையில் வேலை கிடச்சி, ஆனால் கடைசியில் தான் எனக்கு வந்து குரு புத்தியில் சனியும் குருவும் தொடர்பு வரும்போது தான் சனி தசையில் குரு புத்தி கடைசியில் தான் எனக்கு வந்து அந்த வேலை வந்து பர்மனெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு வந்து. ஆனால் எனக்கு வந்து சூரியனும் உச்சம் லாபஸ்தானத்தில். இப்போ நான் என்ன நினச்சேன்னா, என் அப்பா வந்து ஒருவேளை சூரியன் உச்சத்தில் வந்து வேலை அரசாங்க வேலை கிடைக்கும்னு நினச்சி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து என்னுடைய இது பிரகாரம் பார்த்திங்கன்னா பாக்கியாதி தசமத்தான தொழில் இடத்துல போயிட்டு குரு சனி தொடர்பு பெற்று 10ம் இடத்துக்கு வாக்குஸ்தானத்தில் 2ம் இடத்துல இருக்கிற உச்சம் பெற்ற குரு சனியை பார்க்கறதுனால, அதுவும் அவர் வந்து பாக்கி 9ம் பார்வையாக பார்க்குறார்,
ஸோ இந்த குரு சனி தொடர்பு தான் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு அரசாங்க வேலை வந்து எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பாக நான் இதை தான் 100% சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து யாருக்குமே கேட்டு பாருங்க, குரு சனி என் ஜாதகத்தில் வந்தால் கூட குரு சனி தொடர்புக்குன்னா படித்த உடனே வேலை கிடைக்குமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக குரு சனி தொடர்பு படித்த உடனே வேலை கிடைக்கும். அதே சமயத்தில் அவங்க வந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டா கூட, இப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டா கூட எனக்கு அடுத்தது வேலை இருக்குது. ஸோ இந்த நம்மளுடைய ப்ரொஃபஷனல் இது வந்து நான் ஜோதிடத்தை ஒரு ப்ரொஃபஷனலாக தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அப்படியே நான் கண்டினியூ பண்ணலாம், எனக்கு வந்து ஓய்வே கிடையாது, குரு சனி வந்து ஓய்வே கிடையாது. நம்ம வந்து கடைசி வரைக்கும் வந்து பொருள் ஈட்டுறதுக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பை குரு சனி தொடர்பு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஏன் அப்படின்னா குருவும் சனியும் காலச்சக்கரத்தோட 10ஆம் இடத்துக்கும் தொடர்பு உடையவங்க. ஸோ அந்த 10ஆம் இடத்துக்கு அவங்க தொடர்பு இருக்கிறதுனால அந்த தொழில் சம்மந்தமாக ஏதோ ஒரு நம்மளுக்கு வந்து வருமானம், மற்ற எவ்வளவோ காரகத்துவங்கள் இருக்கும், இருந்தாலும் நமக்கு அந்த 10ஆம் இடத்துக்கு உண்டான அவர்கள் இரண்டு பேரும் காலச்சக்கரத்தில் 10 இடத்துக்கு குருவும் சனியும் தொடர்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த வேலைன்றது வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அவர்கள் இருக்கும் வரை அவர்களுக்கு வருமானம் கொடுத்துட்டே இருப்பார். என்னோட ஜாதக பக்கம் வரவங்க கூட கேட்பேன் நான், நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே வேலை பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் நிறைய பேருக்கு ஆராய்ச்சி பண்ணுறது இந்த பேப்பர் போடுற பசங்க, பால் போடுற பசங்க, இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து குரு சனி தொடர்பு. சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று இப்போ ஆன்லைனில் கூட ஏதோ வருமானத்தெல்லாம் பார்க்குறாங்க அந்த மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே வருமானம் வரக்கூடியவர்கள் யாருன்னா கண்டிப்பாக வந்து குரு சனி தொடர்பு இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே அவங்களுக்கு வந்து வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கும் தொழிலில். அதே மாதிரி எந்த தொழில் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேர் புகழை கொடுத்துருவாரு குரு பகவான். குரு வந்து நல்ல ஒரு மதிக்கத்தக்கவர் இல்லையா, தொழில்காரகன் சனி பகவான் சேரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்துல போனாங்கன்னா அந்த தொழில் முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து எந்த ஒரு ஜாதகத்திலும் எந்த ஒரு ஜாதகருக்கும் குருவும் சனியும் சேரும்போது அவர்களுக்கு நன்மையே செய்வார் என்று மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.